the one and only Potisali. Potisali and Raphael, shirts and trousers. தமிழகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் விஜயதசமி திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை, கோயில்களில் வித்யாரம்பம் என்று பண்டிகை களை கட்டியுள்ளது. ஒட்டக்கூத்தர் பாடல்களை பாடிய தலம் என்பதால் கூத்தனூர் என்ற பெயர் பெற்ற இந்த ஊரில் உள்ள சரஸ்வதி ஆலயத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குழந்தைகளோடு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்த பெற்றோர் நெல் கொட்டிய தாம்பாள தட்டில் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மொழியை எழுத வைத்தனர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெற்றோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு எழுத்து அறிமுகம் செய்தனர். வடபழனி, கோடம்பாக்கம், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தனியார் பள்ளிகளில் வித்யாரம்பம் நடைபெற்றது. இத்தனை பேர் நல்லா பாடி என்ன மாதிரி வரணும், அதான் விஜயதசமி அன்னைக்கு துர்கா மாதா எல்லாருக்குமே நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். ப்ளே ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு அவனோட கடவுளோட நேமோட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கும். இது வந்து நானும் இதே கோயில தான் உட்கார வச்சாங்க, என்ன இதே கோயில தான் உட்கார வச்சாங்க, என் பொண்ணு இதே கோயில தான் உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா எழுதுக்கு உட்கார வச்சானா இதுல இருந்து நம்ம வித்யாரம்பம் ஆரம்பிக்கலாமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உட்கார வச்சு. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சாமி கோவில் அருகே ஹயக்ரீவர் ஆலயத்தில் ஏடு எழுதும் நிகழ்வுக்காக பக்தர்கள் குவிந்தனர். முதலில் முடி காணிக்கை கொடுத்து அதன் பிறகு தானியத்தில் உயிரெழுத்து எழுதி குழந்தைகளுக்கு கல்வி தொடங்கி வைக்கும் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் பெருந்திரளாக பங்கேற்றனர். திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் எழுத்து அறிமுக நிகழ்ச்சியில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். விஜயதசமியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடமாலீஸ்வரர் கோவிலில் உள்ள சரஸ்வதி தேவி சன்னிதானத்தில் குழந்தைகளின் நாவில் பூசாரிகள் தங்க ஊசியால் அகர எழுத்துகள் எழுதி ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் கல்வியை தொடங்கினர். இதேபோல பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்ட சரஸ்வதி அம்மன் கோவிலில் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க எழுத்தறிவிக்கும் வித்யாரம்பம் வேத விற்பனர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில், கொல்லங்கோடு பகவதி அம்மன் கோவில், வெட்டுவண்ணி ஐயப்பன் கோவில் என பல கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலும் விஜயதசமி திருநாள் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் விஜயதசமியை ஒட்டி மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Potisali. Potisali and Raphael, shirts and trousers.